B.S.M.S.D.Astro. இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம நிகழ்ச்சி போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, கன்னி ராசி அன்பர்களுடைய செப்டம்பர் மாத பொது பலன்கள், யோக பலன்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, மிகச்சிறப்பான மாதம்னே சொல்லலாம். இருந்தாலும் மனக்குழப்பங்கள் வரலாம், தேவையற்ற மனக்குழப்பங்கள் வரலாம், தேவையற்ற பழக்க வழக்கங்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். சொந்த புத்தி, அதாவது சொல் புத்தியை காட்டிலும் சுய புத்தி ரொம்ப மிக பெருசுன்னு யோசிக்கணும். சொல் புத்தியை காட்டிலும் சுய புத்தி ரொம்ப பெருசுன்னு யோசிக்கணும். ஏற்கனவே சொன்னதை போல் சுய புத்தி தான் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், சொல் புத்தி முன்னேற்றம் கொடுக்காது. நீங்களாக சொந்தமாக சிந்திங்க. ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறாங்கன்னா, இதை ஏன் சொல்கிறீங்க, எதுக்கு சொல்கிறீங்க, எதனால் சொல்கிறீங்கன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அடுத்த கட் காப்பி பேஸ்ட் வச்சுக்காதீங்க வாழ்க்கையில், அது உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தவிர்க்கும். இது ஏன் சொல்கிறீங்க, எதனால் சொல்கிறீங்க, எதுக்கு சொல்கிறீங்க, இது கேட்டுக்கிறது வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு இனி வரும் காலங்கள் எல்லாமே நீங்கள் வெளிப்போடு செயல்படக்கூடிய காலமாக தான் இருக்குது, ஓகேங்களா. இனி வரும் காலங்கள் எல்லாமே வெளிப்போடு, அதுவும் குறிப்பாக அந்த 10வது மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப வெளிப்பாக இருக்கணும். வண்டி வாகனங்களில், பழக்க வழக்கங்கள், நட்போட்டத்தில், குறிப்பாக உடல் ரீதியாக மன ரீதியாக கவனமாக இருந்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கணும். தேவையற்ற மனக்குழப்பங்களை தவிர்த்துக்கிறனும். மனக்குழப்பங்கள் வரலாம், பதற்றங்கள் வரலாம், வராமல் தவிர்ப்பதற்கான வழிகள் பரிகாரங்கள் பார்க்கும்போது, விநாயகர் வழிபாடு, தீபசமாதிகள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பெரிய மகான்களுடைய ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் வச்சுக்கணும். முதல்ல தன்னை அறிதல், உங்களை நீங்களே அறிஞ்சிக்கோங்க. உங்கள் முகத்தை நீங்களே கண்ணாடியில் பார்த்து கும்பிட்டுக்கோங்க. குறிப்பாக வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே கர தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் ஒரு உள்ளங்கையில் விநாயகர் இருக்க மாதிரி, ஒரு உள்ளங்கையில் குழந்தையும் இருக்க மாதிரி நினச்சி கும்பிடுங்க. இது உங்கள் வாழ்க்கை இனி வரும் காலங்களில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டே நல்லது பண்ணக்கூடியதாக இருக்கும். பள்ளி மாணவர்களுடைய படிப்பு நன்றாக இருக்கும், கல்லூரி மாணவர்களுடைய படிப்பு நன்றாக இருக்கும். சிறு சிறு மறதிகள் குழப்பங்கள் வரலாம். உயர்கல்வி படிக்கணும் விருப்பப்படுறவங்க, குறிப்பாக வந்து இதுவரை கல்யாணங்கள் விருப்பப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க, புதிய தொழில் ஆரம்பிக்கணும் விருப்பப்படுறவங்க, கூட்டு தொழில் ஆரம்பிக்கணும் விருப்பப்படுறவங்க, இதுவரை தொழில் ஆரம்பித்து சரியாக முன்னேற்றம் இல்லை விருப்பப்படுறவங்க, உங்களுடைய சுயஜாதத்தை அடியனிடம் அனுப்பி பார்க்குறான்னு பார்த்துக்கலாம். அடியனுடைய செல் நம்பர் சொல்லி நோட் பண்ணிக்கோங்க, 97 91 29 54 33, 9 7 9 1 2 9 5 4 33. இதில் இது வாட்ஸ்அப் நம்பர் தான், மொபைல் நம்பர் தான். இதில் உங்களுடைய சுயஜாதத்தை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு, கூகுள் பே மூலமாக ஃபோன்பே மூலமாக பணம் அனுப்பிட்டு, வெளிநாட்டுக்காரங்கன்னா மன்னிட்டு செல்லி நீங்கள் கேட்டுக்கிறான்னு கேட்கலாம். குறிப்பாக வந்து வேலை பார்க்கும் மட்டத்தில் உங்களுடைய உயிர் அதிகாரிகளிடம், உயர் அதிகாரிகளிடம் கவனமாக நடந்துங்க. முக்கிய வேலை பார்க்கணும், பணிவாக நடந்துங்க. தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக்குங்க. சாலை ஓரங்களில் போகும்போது தேவை யாருக்கும் உதவி செய்யலாம், ஆனால் யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாதுன்றது உங்கள் அந்த உதவியும் செய்கிறது மூலமாக விவேகானந்தர் சொல்கிற கருத்து தான். ஒரு உதவி செய்வதன் மூலமாக நம்மளுக்கு எந்த வித பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த உதவி செய்யலாம். அப்படி செய்கிறது உதவி உங்களுக்கு ஒரு புண்ணியத்தை சேர்க்கும். குறிப்பாக வந்து இந்த சாமீன் கழுத்து போடுறது, கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது, ஓகேங்களா. ஜாமீன் கழுத்து போடுறதும், கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. அடியன் வந்து அரசு பதிவுபட்ட சித்த மருத்துவர்கள், அரசு பதிவுபட்ட சித்த மருத்துவ படிப்பான B.S.M.S. படித்ததுனால, குறிப்பாக வந்து தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர்கள், அதோடு நீங்கள் ஆலோசனை பெறாலும் பெற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.